வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பெரும் வாய்ப்பு யார், மூணாம் இடம் வாய்ப்பு யார் என்பது முதற்கொண்டு சதவீதம், தொகுதிவாரியாக ஒவ்வொரு கூட்டணிக்கு என்ன சதவீதம் கிடைக்கும் என்பதையும் கூறி ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் நான் கூறிடுறேன். பாசிபிலிட்டி ஆஃப் சீட், பாசிபிலிட்டி ஆஃப் ஓட் ஷேர் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் நான் ஓட் ஷேர் சொன்னால் அது டைம் எடுக்கும், அது நீங்கள் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்றேன். வெற்றி யாருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருவள்ளூரில் திமுக வெற்றி. இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல். வடசென்னை திமுக வெற்றி. இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 200,000 மேல். மத்திய சென்னை திமுக கூட்டணி வெற்றி. இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. இந்த மத்திய சென்னையில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இரண்டாம் இடத்திற்கு இப்போ ஏன்னா நான் இது எடுத்து கொஞ்சம் நாளாகிடுச்சு இல்லையா, இது டஃப்பாக இருக்குதுன்னு ஒரு கணிப்பு. ஆனால் கொடுத்தது இப்படி கொடுத்துருக்கேன், மத்திய சென்னையில் டஃப், இரண்டாம் இடம் யாருங்கிற ஒரு டஃப் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆனாலும் வாக்கு வித்தியாசம் 100,000, 150,000 ஜெயிக்கிறவர் உறுதி. இரண்டாம் இடத்திற்கு ஒரு டஃப் நடக்குது மத்திய சென்னையில். தென் சென்னை திமுக வெற்றி. இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி, மூணாம் இடம் அதிமுக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல். என ஸ்ரீபெரும்பூர் திமுக வெற்றி. இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல் தான். நான் 100,000 மேல் சொல்கிறேன்னா அது 1.5 ஆக்கலாம், 2 கூட போகலாம், ஒரு மினிமத்தை சொல்லிடுவேன். காஞ்சிபுரம் கடும் போட்டி, சம வாய்ப்பு. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு. மூணாம் இடம் தான் பாஜக. இதில் சிறிய எட்ஜு, இப்போ திமுகவுக்கு சின்ன எட்ஜு இருக்குங்க, அது சிறுசாக மாறினாலும் அதிமுக கூட்டணி காஞ்சிபுரத்தை வென்றுவிடும். சம போட்டியில் இருக்குது காஞ்சிபுரம். வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும், ஏன்னா கடும் போட்டிங்கிறப்ப வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும். ஆரணி அதுவும் கடும் போட்டி, திமுக எட்ஜில் வெற்றி வருது. ரெண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக. குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் அந்த ஆரணியும் குறைந்த வாக்கு வித்தியாசம். ஏன்னா அரக்கோணம் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 75,000 மேல். திருவண்ணாமலை திமுக வெற்றி, ரெண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 100,000 மேல். கள்ளக்குறிச்சி கடும் போட்டி, திமுகவுக்கு சின்ன எஜ்ஜு இருக்குது, இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த இயலவில்லை. ஏன்னா ஒன்று, திமுக ஒரு சின்ன எஜ்ஜில் வரலாம், இல்லைனா வாய்ப்பு மாதிரி அதிமுக கூட்டணியும் வந்துவிடலாம். இது கள்ளக்குறிச்சியின் நிலை. ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் அங்கே நிலவும். விழுப்புரம் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் இங்கே கொஞ்சம் டஃப் இருக்கிறதுனால 50,000 மேலே தான் இங்கே கிடைக்கும். கடலூர் திமுக வெற்றி, குறைந்த வாக்கினில். பெரிய வெற்றியே கடலூரில் எட்டாது வழக்கம் போல், இந்த இடம் குறைந்த வாக்கில் தான் ஜெயிக்கும். அண்ணா கொஞ்சம் மாறினாலும் அதிமுக வெல்லக்கூடிய வாய்ப்பும் வந்துடும். ஆனால் இப்போக்கு திமுக கூட்டணி தான் வெற்றின்னு வருது. கடைசி கட்ட களம் அவ்வாறாக போய்கொண்டிருக்கு. குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் கடலூர்லேயும் கிடைக்கும். வேலூர், வேலூரில் கடுமையான மும்முனை போட்டி, எல்லாமே நெக் டு நெக் இருக்காங்க. 34, 32, 30 எல்லாம் நெக் டு நெக்கில் நிற்கிறாங்க. மும்முனை போட்டி, கடுமையான மும்முனை போட்டி. அதில் வாய்ப்பு, அந்த மும்முனை போட்டு கடுமையிலையும் ஒரு சின்ன கணிப்பை கணிக்கலாம், ஆனால் வாய்ப்பு எப்படியும் மாறலாம். ஏன்னா சிறிய எட்ஜு ஃபஸ்ட்டுனா திமுக, செகண்ட் எட்ஜு அதிமுக, மூணாவது எட்ஜு பாஜக. அப்படி தான் அந்த சீரியல் வருது. மும்முனை போட்டி கடுமையாக இருந்தாலும் அப்படித்தான் வருகிறது. ஆக யார் ஜெயித்தாலும் வேலூரில் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான். ஏன்னா அது மட்டுமல்ல, இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் காணப்படும். கிருஷ்ணகிரி கடுமையான போட்டி, சம வாய்ப்பு. திமுக அதிமுக இரண்டுக்குமே சம வாய்ப்பு கிருஷ்ணகிரி தொகுதி. மூன்றாவது இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம்தான். கிருஷ்ணகிரி கடும் போட்டி, கிருஷ்ணகிரி தான் சொல்லிட்டேன், சம வாய்ப்பு. தருமபுரி திமுக வெற்றி. எனக்கு கடைசியாக கிடைச்ச அதை நீங்கள் பர்டிகுலராக எந்த தொகுதி கேள்வியில் கேட்டாலும் விளக்கி சொல்கிறேன். ஒவ்வொரு தொகுதியும் கடைசியாக அந்த 10 நாளைக்கு முன்னாடி, அந்த அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கு மீட்டிங் வந்திருக்காரு, மறுநாள் காலையில் எடுக்கிறேன். எடுக்கிறப்பையும் எனக்கு வந்து பாமக மூணாம் இடம் தான் வருது. நான் வர்றதுதானே இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் 3 ரவுண்டு எடுத்து அது 4வது ரவுண்டு எடுக்கிறேன். ஒரு வருஷத்தில் 4வது ரவுண்டு அது 10 நாளைக்கு முன்னாடி.
ஆனாலும் களப்பணி தீவிரமடைவதால் ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்கள் இரண்டாம் இடம் பெறும் வாய்ப்பு வரலாம். ஆனால் வெற்றி என்பது திமுக உறுதி தர்மபுரியில். அடுத்து சேலம். சேலமும் கடும் போட்டி தான். சிறிய எட்ஜில் திமுக நிற்கிது, வாய்ப்பு மாறி அதிமுகவுக்கும் சென்று விடலாம். கடும் போட்டியில் சேலம் நிற்கிறது. வாக்கு வித்தியாசம் குறைவாகவே அங்கும் இருக்கும். அடுத்தது நாமக்கல். நாமக்கல்லிலும் கடும் போட்டி, சம வாய்ப்பு தான். திமுக அதிமுக இருவருக்கும் சம வாய்ப்பு தான், குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். ஈரோடு அங்கும் அதே நிலை. அந்த கொங்கு மண்டலம் வடமேற்கு அப்படியே வருது. கடும் போட்டி, சம வாய்ப்பு திமுக அதிமுக. மூணாவது இடம் பாஜக, குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் ஈரோடும். நீலகிரி. நீலகிரியும் அதுபோல் ஒரு கடும் போட்டி, ஆனாலும் சிறிய எட்ஜ் எடுத்து வெற்றியை நோக்கி செல்வது திமுக. ஆனால் சிறிது மாறினாலும் அதிமுக வெல்லும் வாய்ப்பு நீலகிரி தொகுதியிலே உள்ளது. மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து வருவார், ஆனாலும் மூன்றாம் இடம்தான் உறுதி. அதற்கான காரணங்களை கேளுங்க, கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் மூன்று ரவுண்டு எடுத்துட்டேன், சொல்கிறேன். ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி நிர்ணயமாகும். கோவை. கோவையில் திமுக தெளிவான வெற்றி. இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி. இந்த இரண்டாம் இடம் போட்டியில் நான் எடுத்த பொழுது கிடைத்த தரவுகள் அதிமுகன்னு வருது. ஆனால் மாறலாம், மாறி பாஜக இரண்டாம் இடத்தை பெற்றுவிடலாம். ஆனால் திமுக வெற்றி என்பது தெளிவாக இருக்கிறது கோவையை பொறுத்தளவில். பொள்ளாச்சி. அங்கும் திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக, மூணாம் இடம் பாஜக. நாகப்பட்டினம். திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. திருப்பூர். திமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக. கரூர். கடும் போட்டி, சம வாய்ப்பு. சிறிய முன்னிலையில் அதிமுக கூட்டணி கரூரில் உள்ளது. ஏறக்குறைய எனது கருத்து கரூரில் வெல்லும் வாய்ப்பு அதிமுகவிற்கு உண்டு. மூணாவது இடம் பாஜக. திருச்சி. திமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி. பெரம்பலூர். பெரம்பலூரில் திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது. இவ்வளவுக்கும் பெரிய விஐபி நிற்கிறாங்க. ஆனால் அந்த களம் அதை விரிவாக இண்டிவிஜுவலாக கேளுங்க, சொல்கிறேன் பெரம்பலூர் எப்படி இருக்குன்னு. கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. இரண்டாம் இடம் அதிமுக, இதுதான் என. மூணாம் இடம் பாஜக. சிதம்பரம். சிதம்பரத்திலேயும் கடும் போட்டி, ஆனால் திமுக வெல்கிறது. வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவு கூட்டணிக்குரிய வாக்குகள் வரவில்லை, ஆனாலும் வெற்றி பெறுகிறார்கள். கொஞ்சம் அந்த வர வேண்டிய அளவு மார்ஜின் வராமல் குறைந்த வாக்குகளில் வெற்றி பெறுவார்கள் திமுக கூட்டணி. ஏன்னா மயிலாடுதுறை. திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக, மூணாம் இடம் பாஜக. வாக்கு வித்தியாசம் 75,000 மேல். தஞ்சாவூர். திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் அதே 70,000 மேல். திண்டுக்கல். திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக. வாக்கு வித்தியாசம் 1.5 லட்சம் மேல் திண்டுக்கல். மதுரை. திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூணாம் இடம் பாஜக கூட்டணி. மாநில பொதுச் செயலாளர் நிற்கிறாரு, ஆனால் மூணாம் இடம் தான். ராமநாதபுரம். கடும் உம்மனை போட்டி, சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம். மூணு மும்முனை போட்டினா மூணு பேர் நெக் டு நெக்கில் இருக்காங்க. சின்ன வாய்ப்பு, சிறிய வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம் என்பது கருத்து, உறுதியேற்று சொல்ல முடியாது. அதை அந்த அந்த வாய்ப்பை எது நிர்ணயம் செய்யும்னா கடைசி நேர பண விளையாட்டும் பல விஷயங்களும் அதை நிர்ணயம் செய்யும். சிவகங்கை. கடும் போட்டி, சம வாய்ப்பு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யாருக்கோ ஒருவருக்கு வெற்றி சிவகங்கை. ஏன்னா விருதுநகர். அதிமுக கூட்டணி வெற்றி, இரண்டாம் இடம் திமுக கூட்டணி, மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 50,000 மேல். திருநெல்வேலி. கடுமையான போட்டி, கடுமையான போட்டி திமுக வெர்சஸ் பாஜக. இதில் சிறிய முன்னிலை திமுக பெறும், குறைந்த வாக்கினில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு திருநெல்வேலி. கன்னியாகுமரி. திமுக வெற்றி, அழுத்தம் திருத்தமான வெற்றி கன்னியாகுமரி. இரண்டாம் இடம் பாஜக, மூன்றாம் இடம் அதிமுக. ஏறக்குறைய பிணைத்தொகையை இழந்துவிடும். வாக்கு வித்தியாசம் 1 லட்சத்திற்கு மேல் கன்னியாகுமரி. ஏன்னா தூத்துக்குடி. திமுக வெற்றி, இரண்டாம் இடம் அதிமுக கூட்டணி, மூன்றாவது இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் 2 லட்சத்திற்கு மேல். தென்காசி. திமுக வெற்றி, இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி,
மூன்றாவது இடம் அதிமுக கூட்டணி. தென்காசி, தேனி திமுக வெற்றி. இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி நடக்கிறது. டிடிவியா அதிமுக என்று கடும் போட்டி. அதில் டிடிவி தினகரன் இரண்டாம் இடம் பெறும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் திமுக இங்கு 100,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. தேனி 39 சொல்லிட்டேன். அதேமாதிரி தங்கி கொடு. இந்த கூட்டணி ரீதியாக கட்சிகள் அணிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை சொல்லிடுறேன். திமுக கூட்டணி 39 முதல் 44% வாக்குக்குள் தான் அவர்களால் பெற இயலும். இந்த ரேஞ்சில் தான் திமுக கூட்டணி வாக்கு முடியும். 39 to 44. அதிமுக கூட்டணி 30% முதல் 35% இந்த தடவை வாங்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாஜக கூட்டணி 16% முதல் 21% வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு. நாம் தமிழர் 6 முதல் 9% வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது. இதுதான் 4 அணிக்கான 3 அணி. அவர் தனியாக நிற்கிறார். தனியாக நின்னாலும் 6 to 9 வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெற்றிகளுக்கான இது பார்த்தீங்கன்னா, தொகுதி வெற்றி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பாஜக 0 நிற்கலாம், 2 தொகுதியும் வெல்லலாம். அப்போ வந்து பாசிபிலிட்டி 0 to 2. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகள் உறுதியாக வெல்லும், ஆனால் 7 தொகுதி வரை வெல்ல வாய்ப்பு உள்ளது. அப்போ அதனுடைய வாய்ப்பு எப்படி சொல்லலாம்னா 2 to 7. இதுதான் அதிமுக. மூன்றாவதாக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் 30 தொகுதியில் வெல்லும், அதிகபட்சமாக 37 தொகுதிகளும் வெல்லும். அது ஒருவேளை இழந்தால் 2 தொகுதிகளை இழக்கலாம். ஏன்னா நான் பாண்டிச்சேரி எப்பயும் எடுத்ததில்லை, இப்போவும் எடுக்கலை. 39 தான் இந்த ரிசல்ட்.